ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வேறு மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் நேற்று அந்த 5 ஸ்டோரியும் வந்து நம்ம மனதை வந்து ஈர்த்தது அப்படிங்கிறது தான். அதுலேயும் சௌந்தர்யாவுடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பும்படி இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். ஆனாலும் யோசிக்கும் பொழுது நம்ம நிறைய பேர், எனக்கு ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்னங்க நீங்கள் ஸ்கேம் பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்க, என்னுடைய சிஸ்டர்லாம் 1 கோடி கிட்டே கலந்துருக்காங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சாங்க. நான் யோசிச்சு என்னடா அது ஃபெட்எக்ஸ் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் பொழுது மேபி உண்மையிலே இது இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் பொழுது அப்போ தான் லைவ்லேயும் இந்த ஒரு விஷயம் வருது. ஆக்சுவலாக அவங்க ஏமாந்ததை வந்து பேசிட்டு வெளியே வந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்பொழுது ஜெஃப்ரிலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் ஏமாந்தது கூட பிரச்சனைனால இவ்வளோ கேவலமாக ஏமாந்தது தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அழுதாங்க. அப்போ கூட எனக்கு டவுட் இருந்துச்சு, சரி என்னடா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஜாக்லின் கூட உள்ளே வந்து கிச்சனில் இருக்கும்பொழுது ஒரு 2 ஆயிடுச்சு, சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 17 லட்சரூபா இழந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ரொம்ப மிரட்டிட்டானுங்க, நீ ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் உன்னை வந்து பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல் நைட்டு நான் வந்து வீடியோ கால்லேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன்னா அவங்க வந்து கம்ஃபர்ட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, முஞ்சே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பக்கத்தில் ராயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து ஏன் அழுகிற என்ன பண்ண மேக்கப் போட்டியா முஞ்சி அப்படின்ற மாதிரி சும்மா அதை டைவெர்ட் பண்ணுறது பண்ணுறாரு. உங்கள் அப்பா தான் பப்ஸ் வச்சு இப்போ பெரிய ஆகிட்டார்ல, அப்புறம் என்ன அதெல்லாம் காசுலாம் எப்போ சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி கொஞ்சம் ஆறுதல் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் கொஞ்சம் அவங்க வெளியே வராங்க. ஸோ மேபி ஸ்கேம் நிறையா நடக்குது போல தெரியுது, பட் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நான் ஃபோன் பண்ணி அந்த நம்பர் அவனுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கும் வந்திருக்கு, நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஏதோ திடீர்னு இந்த கால் வரும், இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம அமுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எவனாவது வந்து நமக்கு லாக் வச்சிடறான்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நடக்குது போல். பட் அது தெரியாமல் எனக்கு பேசிட்டேன், மேபி உண்மையில் நடந்தால் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். நான் 17 லட்சம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட், அதுவும் நம்ம சம்பாதிச்சது அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது அதனுடைய வலியும் வேதனையும் நமக்கு தான் தெரியும். ஸோ அது தெரியாமல் நம்ம கமெண்ட் பண்ணது அப்படிங்கிறது பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். சரியா, ஏன்னா நேற்று நம்ம பண்ணோம், அது பார்க்குறதுக்கு என்னமோ அப்படி தான் இருக்குன்ட்டு. பட் அந்த மாதிரி ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் அவங்க பேசுகிறப்ப அந்த ஒரு ஃபீல் வந்து தெரியுது, உண்மையிலேயே நம்ம நடிக்கிற மாதிரிலாம் வந்து தெரியல. ஆக்சுவலாக நேற்று பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்தது, பட் இவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல முடியாது. அது சொல்லும் பொழுது போய் சொல்கிறாங்கன்னா ஈஸியாக மாட்டிடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லும் பொழுது தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கு போல அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு டாபிக். அடுத்து வந்து நம்ம ஜெஃப்ரியும் ரயானும் வந்து கோட்டை தாண்டி வரவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது, பெர்மிஷன் கேட்டு உள்ளே வரவங்க தண்டனை கொடுக்குறது, அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறானுங்க. சிவகுமார் வந்து அந்த இடத்துக்கு போயினாலும் போலாறு தண்டனைகள்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செத்து போகிற மாதிரி நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தண்டனை, வர்ஷினிக்கும் சௌந்தர்யா அவங்களும் அப்படி விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு கீழே வந்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது, அதை பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது. ஓகேங்களா, இது ஒன்று நடந்துச்சு லைவில். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா முத்து அவர்களுடைய டெசிஷன், இது வந்து ரொம்ப முக்கியம், நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். என்னென்னா முத்து வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார், ஓகே நம்ம இனிமேல் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு எதிர்பார்க்கல, இந்த பாய்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி பண்ணுவானுங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. ஏன்னா எப்பயுமே சாச்சனா கூட இப்போ ஒரு விஷயம் பேசும்போது சொன்னார், நான் ஒரு முடிவு எடுக்கிறப்ப இப்போல்லாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது, நான் அப்படியே நிப்பாட்டிடுறேன், எல்லாம் பேசுங்கடான்ட்டுறேன். ஆனால் பேசி பேசி கடைசி வந்து அப்படியே தடுமாறிட்டு இருக்கப்போ நான் ஒரு முடிவு சொல்லும் பொழுது அதுதான் ஃபைனல் ஆகுது. ஸோ அப்படி தான் பண்ணுறாங்க இந்த பாய்ஸ் டீமு. எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எவ்வளோ தடவை நான் வந்து வெளியே வந்து பண்ணால் கூட அவங்களால அதை எடுத்துக்க முடியல, ஸ்பான்டேனியஸாக எடுக்க மாட்டுறாங்க, கொஞ்சம் டிலே இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு அவுட்புட் கொடுக்குறேன்னொன்னே. எனக்கு இங்கே வந்து 21 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, வெறும் பாய்ஸ் மாடல், எல்லாத்தையும் நான் பார்க்கணும், எல்லாத்தோடைய கேமும் நான் ஆடணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லும் பொழுது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஸ்ட்ராங் பிளேயர்னா அந்த டீமில், நீங்கள் இல்லைனா ரொம்ப வந்து பேலன்ஸே இருக்காது அப்படிமே சாச்சனா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஏன்னா இப்போதைக்கு பாய்ஸ் டீமில் ஒரு ஹோல்டே வந்து முத்துக்குமரம் தான், வேறு யாருமே கிடையாது பாய்ஸ் டீமில், அது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் ஒரு முடிவு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா, இதுதான் என்னுடைய அதிரடி டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ முத்துக்குமரோட கேம் பிளே எப்படின்னா, இனிமேல் சத்யா ஹை சொன்னால் ஹை, பை சொன்னால் பை, அவ்வளோதான், நானாக போய் சத்யா கிட்டே எதுவும் பேச மாட்டேன், எனக்கு ஆனால் அவன் மரியாதையை இழந்துட்டேன்,
பிகாஸ் அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரு முச்சத்துக்கு நேராக வந்து சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு ஒரு டாஸ்க் மூலமாக அதை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது அவன் ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணுது. இனிமேல் அவனுக்குலாம் நான் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா எனக்கு அவன் மட்டும் பிளேயர் கிடையாது, 21 பேர் கூட நான் ஆடணும். ஸோ முத்துக்குமரன் 2.0 அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வச்சு முத்துக்குமரன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரொசீட் பண்ண போகிறார் அப்படின்றது தெரியுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் முத்துக்குமரன், இதை புரிந்து கொண்டீர்கள், வெரி ஸ்மார்ட் பர்சன். உங்களுக்காக நாங்களும் எல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க என்ன முத்துக்குமரன் விடிய இருக்காருன்ட்டு, பட் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வரேன்டா திருப்பி மதி கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ரெண்டு நாளாக டவுனாக இருக்காரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர விளாண்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்தார். ஸோ ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது தான். அடுத்து அருண் அண்ட் ராணவ், இவங்களுக்குள்ள ஒரு காண விஷயம் தான், அருண் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருந்தார் ராணவ், என்னடா நீ ஓவரா பண்ணுற வராதராங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தப்போ ராணவ் வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவார். ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு முகம், பாவமான ஒரு முகம் வச்சுட்டு வந்திருக்காரு, பேசவும் மாட்டார். ரோயல் கார்டாக வெளியே வந்து மேட்ச் அவ்வளோ தூரம் பார்த்துருக்காரு இந்த கேமை, உள்ளே போய் அடிச்சாடுவார்னு பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அணைச்சி ஆடிட்டுருக்காரு. ஸோ அவரை கூப்பிட்டு அருண் சொல்கிறார், இந்த மாதிரி அடுத்த வாரம் நீங்கள் வந்துருவீங்க தலை, அப்புறம் நல்லா பேசிக்கலாம், இந்த வாரம் என்னை கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வேறு டென்ஷனில் இருந்தால் இன்றைக்கி கூட கதையை நான் வந்து எல்லோரும் கொஞ்சம் அழுது சொல்கிறப்ப நம்ம சிரிச்சிட்டே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஸோ நம்ம ஃபன்னாக சொல்லணும், எப்பயும் ஃபன்னாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து இங்கே சேர்த்துக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் சொல்கிறோம், நீங்கள் வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா, நான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஹர்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைலில் யூஸ்வலாக அவர் சொல்கிற விஷயங்கள் சொல்கிறாரு. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஓகேங்களா, சாரி கேட்டார். ஸோ ராணவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரயான் இல்லை, ரயான் அவன் தனியாக ஒரு உலகத்தில் இருக்காப்புல. ஸோ ரொம்ப இந்த வைல்ட் கார்டு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்த கேமில் வந்து ஏற்படுத்தலை, அதைத்தான் நான் சொல்லலை. தர்ஷினியும் விஷாலும் அடுத்து ஒரு கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பேசினாங்க, அதில் முக்கியமாக பவியை பற்றி பேசினாங்க. நம்ம தர்ஷிகா பவி வந்து இந்த லெட்டராக தான் எழுதியிருப்பான், அந்த ஸ்மைலியை வச்சு பார்த்தா எனக்கு தெரியுது, ஆனால் அவள் வந்து ஒத்துக்க மாட்டான், ப்ளஸ் அவள் இப்போ என்னை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறா, நான் போய் உட்காந்தாலும் பேச மாட்டேறா, கொஞ்சம் தூரமாக போகிறா அப்படின்னு சொன்னால் விஷால் சொல்கிறான், இந்த வீட்டில் இதெல்லாம் யோசிக்காது, இந்த கேமுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க, உனக்கு அவள் ஃப்ரெண்டு தான் எப்பயுமே, இங்கே நீ வந்து அப்படி பார்க்காத, இங்கே நானே நாளைக்கு தள்ளி போகலாம் உன்னை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி ஒரு தரமான அட்வைஸ் தர்ஷிகாவுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள பேசி சிரிக்க வச்சிட்டார். ஸோ விஷால் கிட்டே இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் நிலையை மறக்க வைத்து அவங்கள வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் கொண்டு வரதில் அவர் வந்து ரொம்ப ஒரு PhD வாங்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி போய் தர்ஷிகாவை அந்த பவித்ராவுடைய அந்த ஸோன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இங்கே எல்லாம் கேம் தான் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப பர்சனலாக போயிட்டாங்க, நம்மளாம் ஒன்றா தானே அது விஜய் டிவிக்கு வந்தோம், நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இப்போ நீ வந்து பேசுகிறது எனக்கு நல்லாயிருக்கு, ஆனால் உன்ன கேரக்டரே என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல, நீ எப்பவுமே சிரிச்ச முகமாக காட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கும் பர்சனல் நிறையா இருக்குது, பட் அதெல்லாம் இங்கே காட்ட வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் அதை அடித்தடி இடித்தடி எல்லாம் நம்மளை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அப்படியே ஸ்மைலாக அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது சேஃப் கேம் விளாட்றேன் அப்படின்றத அப்படி சொல்கிறார். இவங்களும் வந்து என்னால் கணிக்க முடியல உங்கள் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைல்டு கார்டை பற்றி பேசும்பொழுது தான் உண்மை நிறைய வெளியே வருது, அப்போ நினச்ச மாதிரி அவங்களும் நினச்சிருக்காங்க, வைல்டு கார்டு வெளியே பார்த்துட்டு வந்து சும்மா கொளுத்த போகிறாங்க அப்படின்ட்டு முதல் நாள் பண்ணதை பார்த்து மிரண்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் அடுத்த நாள் நம்ம எல்லாம் திரும்பி ஒரு போடு போட்டோடனே அவங்களால என்ன பேசுகிறதே தெரில, எல்லோரும் ஷேட்டர் ஆகிட்டாங்க. இப்போ ரியா கூட எனக்கு வந்து முதல் சாருங்குது, ஜிங்குது, அங்கிளுங்குது, அண்ணங்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னோடனே ரசிகா, ஆமாம் அவனுங்களாம் செதறிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ராணவுக்குலாம் சும்மா வந்து என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி விசாரி சொல்ல, ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் சொல்ல. ஸோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே டிசைன் பண்ண அந்த கேமில் வைல்டு கார்டு வந்து இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வைல்டு கார்டில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதையும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளே பரவாயில்ல, 30 நாளில் கண்டென்ட் ஓடுது சும்மா கில்லி மாதிரி இருக்கும், நம்ம ஈக்குவலாக ஓடணும்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால அது முடியல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசினது. அப்புறம் நிறையா விஷயங்கள் பேசினாங்க, இனிமேல் வந்து ரொம்ப நன்றி எனக்கு பேசினேன், ஏன்னா எனக்கு ஒரு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில, இந்த மாதிரி இது வந்து கேமுன்னு தெரியுது ஆனால் நம்ம ஆடுறது ஒரு கேம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க விஷால் கிட்ட, அது வந்து கரெக்டான பண்ணுறோம் அப்படின்றான் விஷால். அவனுக்கு அது புரியல ஆக்சுவலாக, அவங்க கேட்குற அந்த ஒரு பாயிண்ட்டு அவங்க கரெக்டாக கேட்குறாங்க, என்னென்னா இது என்னமோ மக்கள் ரசிக்கும்படியாக ஒரு கேமாக இருக்குமா அப்படின்ற டவுட் இருக்குது, எப்படி ஆடுறதுன்னு தெரில இந்த கேமை அப்படிங்கிறத நான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன்றாங்க. ஸோ கரெக்டான பாயிண்ட்டு தான். தர்ஷிகா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாங்க, ஓகே நம்ம ஏதோ பண்ணுறோம், ஆனால் மக்களுக்கு அது போகுதா இல்லை, எப்படி இந்த கேம் அணுகணும் அப்படின்றது விஷால் வழக்கம் போல் நான் சேஃப் கேம் அப்படின்ற அந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால இந்த கான்வர்சேஷன் இப்போ புதுசாக டெவலப் ஆகுது தர்ஷிகாவுக்கும் நம்ம விஷாலுக்கும். ஸோ அது எப்படி கன்யூ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி லைவில் எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை, இதுதான் சுவாரஸ்யமான விஷயம், உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம்.